നമസ്കൃത്യ നരോത്തമം ദേവീം സരസ്വദീം വ്യാസം തോജുരേത് അറം ടിവി നെയ്കൾക്ക് വണക്കം ഇന്നേ ആത്മീക സിന്തഴിയേ ഭഗവാൻ പല അവതാരങ്ങളെ എടുത്ത இருந்தாலும் அதன் முக்கியமான ஒரு பத்து அவதாரங்களை நம் பெரியவர்கள் நமக்கு தசாவதாரம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட தசாவதார வைபவத்தை பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலிருந்து தொடர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு தசாவதார வைபவத்தை பகவான் அந்த பத்து அவதாரங்களை இல்லையா அதன் மகத்துவத்தையும் அதன் பெருமையையும் பார்க்க போகிறோம் தசாவதார வைபவத்தை என்னை போன்ற சிறியவர்களே ரெண்டரை மணி நேரம் பேசுகிற அளவுக்கு விஷயம் இருக்கிறது இருந்தாலும் நேரமின்மை காரணமாக ஒவ்வொரு அவதாரத்திற்கும் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை ஆங்காங்கே சுருக்கி முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லி ஏன் அந்த அவதாரம் நிகழ்ந்தது எதற்கு நிகழ்ந்தது அதிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை மட்டும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பத்து நாட்களாக சொல்லலாம் என்று நினைத்திருக்கிறேன் இந்த தசாவதாரம் என்று என்பதனாலே பகவான் வந்து பத்து அவதாரங்கள் தான் எடுத்திருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லை பகவான் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் கீதையிலே கிருஷ்ணர் என்ன சொல்றார் அர்ஜுனன்ட்ட அர்ஜுனா உனக்கும் பல பிறவிகள் எனக்கும் பல பிறவிகள் இருக்கின்றன ஆனால் என்ன விஷயம்னா உனக்கு எத்தனை பிறவி நீ எடுத்தும் உனக்கு தெரியாது ஆனால் நான் எத்தனை பிறவிகள் எடுத்தேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் அதனால் அத்தனை பிறவிகள் பகவானும் எடுத்தார் பகவான் பிறவி எடுக்கிறார் என்பதினாலே ஐயோ பகவானும் கர்மாவை தொலைக்கிறதுக்கு தான் பிறவி எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல பகவானுக்கு கர்மாவே கிடையாது அவர் எதற்கு பிறவி எடுக்கிறார் அப்படின்னா அசுரர்களை வதம் செய்வதற்காக பிறவி எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்ல அசுரர்களை வதம் செய்வதை விட முக்கியமானது அசுரர்களை அவர் நின்று உக்காந்த இடத்துல இருந்தே வதம் செய்திடலாம் இரண்யக்சிபூக்காகவும் இரண்ய்சனுக்காகவும் ராவணனுக்காகவும் கும்பகர்ணனுக்காகவும் எனக்கட்டு ஒரு அவதாரத்தை எடுத்துன்னு வர அவசியம் இல்லை அதன் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினையை தருகிறார் இப்பயாவது என்னிடம் சரணாகதி பண்ணு மோட்சத்தை தருகிறேன் என்று சொல்கிறார் அதற்காகத்தான் பகவான் அவதாரங்களை செய்தார் அதிலே முக்கியமான இப்போ பல படங்கள் வருது ஒரு வாரத்தில் ஆனா டாப் டென் மூவிஸ்னு தானே டிவியில் போடுறாங்க அந்த மாதிரிதான் பல அவதாரங்கள் பகவான் எடுத்தார் அதில் ரொம்ப சிறந்த ரொம்ப முக்கியமான ஒரு பத்து அவதாரங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதில் நம்ம பத்து அவதாரங்களை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் பத்தாது இல்ல பகவான் எடுத்த ஆயிரம் அவதாரத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தா நம்ம பார்ப்போமா இல்லை அந்த பக்கமே திரும்ப மாட்டோம் இதில் பத்து அவதாரம்னு சொன்னாலாவது என்னன்னு கேட்போம் இல்லையா அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் பத்து அவதாரங்கள் பகவான் எடுத்த முக்கியமானவையை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதிலே முதலிலே பிரதானமான அவதாரமாக முதன்மையான அவதாரமாக சொல்லப்படுவது மச்சியாவதாரம் மத்ஸ்யம் என்றால் மீன் என்று பொருள் சம்ஸ்கிருதத்திலே இந்த மத்யாவதாரத்தை பகவான் எதற்கு எடுத்தார் மத்யம்னா மீன் மீன் எங்க இருக்கும் தண்ணியில இருக்கும் பகவான் இந்த அவதாரங்கள் மூலமாக நமக்கு ஒரு சில படிப்பினைகளை சொல்கிறார் அதுதான் நான் முதலே சொன்னலையே எதற்கு அவதாரம் என்றால் நமக்கு படிப்பினை தருவதற்காக நமக்கு நல்வழி காட்டுவதற்காகத்தான் பகவான் அவதாரம் செய்கிறார் அப்படி என்ன இந்த மத்ஸ்யாவதாரத்திலே நல்வழி காட்டியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா சத்தியவரதன் என்று ஒரு ராஜரிஷி அதாவது ராஜரிஷி என்றால் சத்திரியனாக பிறந்த அதாவது அரச குடும்பத்திலே பிறந்து அரசனாக இருந்தும் பக்தியில் அதிகமாக நாட்டம் கொண்டு ஒரு ரிஷியாக மாறுபவர்கள் அவர்களுக்கு ராஜரிஷி என்று பெயர் ராஜரிஷிகளிலே மிகவும் தலை சிறந்தவர் யார் அப்படின்னா சீத்தையின் தந்தையான ஜனகர் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் கீதையிலே கூறுகிறார் அதுபோன்று ராஜரிஷி அதுபோல் ஒரு அரசனாக பிறந்தும் இருந்தாலும் அவனுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருந்து ஒரு ரிஷியாக இருந்தவர் பெயர் சத்தியவரதன் அந்த சத்தியவர்தன் என்ற ராஜரிஷி ரொம்பவும் சிறந்தவர் அவர் தினமும் ஆற்றங்கரைக்கு போய் ஆற்றிலே இறங்கி நடுவிலே ஆற்றுடைய நடுவிலே மூன்று முறை தண்ணீரை எடுத்து இப்படியே பெருமாளுக்கு அர்க்யம் தருவார் அர்க்யம் என்றால் இப்படி தண்ணீரை எடுத்து இப்படி தெய்வத்திற்கு தருவதற்கு பெயர் அர்க்கியம் என்று பெயர் அப்படி மூன்று முறை தினமும் தன் வாழ்நாள்ல தினமும் இதை செய்து கொண்டிருந்தார் தினமும் ஆத்துக்கு போவார் நடுவில் ஆத்துடைய நடுவுக்கு போவார் தண்ணி எடுப்பார் அர்க்கியத்தை விடுவார் இப்படி தினமும் செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் அப்படி அர்க்யத்தை விடுவதற்காக ஆற்றங்கரைக்கு போகிறார் ஆறில் இறங்கியாச்சு தண்ணியை எடுத்தாச்சு அர்க்யத்தை விடுறார் அப்படி விடும்பொழுது என்னைக்கும் இல்லாத ஒரு விஷயமாக ஒரு மத்சியம் ஒரு மீன் இவர் ரொம்ப

என்ன அப்படின்னு பார்த்தா முனிவர்களிலெல்லாம் ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய சத்தியவிரத் வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து உயிர் வாழக்கூடியவர் நீங்கள் அண்ணன் கழுவிப்பட்டிருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லவர் என்னை இன்னொரு மீன் பெரிய மீன் சாப்பிட்றதுக்காக வர்றது தயவு செய்து என்னை நீ காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்குறேன் உடனடியாக சத்தியவிரதனுடைய மனசு ரொம்பவும் உருகி போயிடுது ஒரு மீன் வந்து நம்மள்ட வந்து காப்பாற்றுவியான்னு கேட்குறது சரி இதை நம்ம காப்பாற்றுவோம் இது ரொம்ப பயப்படுறது ரொம்ப சின்ன மீனாக வேற இருக்கு அப்படின்னு சொல்லி தன் கமண்டலம் முனிவர்கள் எல்லாம் கமண்டலம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள் தண்ணீர் அதுக்குள்ளே இருக்கும் தீர்த்தம் அந்த கமண்டலத்துக்குள்ள இந்த மீனை போட்டுறாரு அப்படின்னா பாருங்களேன் கமண்டலம்னாலே அது தூண்டா தான் இருக்கும் அதுக்குள்ளே போடுற அளவுக்கு ரொம்ப சின்ன மீனா இருந்திருக்கு அந்த கமண்டலத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிட்டார் அவரும் அவருடைய மற்ற வேலைகள்லாம் பார்த்தா அன்றைய பொழுது போச்சு விடுஞ்சுது மறுநாள் காலம் இந்த மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வருகிறார் வந்து பார்த்தால் அந்த மீன் அந்த கமண்டலத்தை விட பெருசாகி தலையை கமண்டலம் வழியா நீட்டிக்கிட்டு இருக்கு முனிவரை என்னை வேற ஏதாவது ஒரு நீர்நிலையில போடுங்க இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஏதாவது இருந்தா அதுல என்னை மாத்திருங்க மாத்தி அப்படிங்கிறது இவர் என்னடா அது ஒரு நாள்ல இவ்வளோ எடுத்தா அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லி ஒரு பெரிய அண்டா தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய அண்டா அதுல இதை இந்த மீனை போடுற போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த மீன் இன்னும் பெருசாயிடுச்சு அந்த அண்டாவை விட பெருசாகி இப்போ வேற எங்கேயாவது என்னை விட்டுருங்களேன் அப்படிங்கிறது சரி பக்கத்துல இருக்கக்கூடிய குளத்துல விடுவோம் அப்படின்னு சொல்லி குளத்துல போய் போடுற குளத்துல போட்டால் குளத்தை விட பெருசாகி ஐயோ எனக்கு இந்த நீரும் பத்தாது என்னை இன்னும் பெரிய இடத்துல போட்டுருங்களேன் சத்தியவரதரே அப்படிங்கிறது அவர் என்னடாவது இந்த மீனோட பெரிய தொல்லையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனை எடுத்துன்னு போய் சரி அடுத்து எங்க போடலாம் அப்படின்னு குளத்துல போட்டாச்சு குளத்துல போட்டும் எடுத்துனா ஏரியில போடுவோம் அப்படின்னு போகிறேன் ஏரியில போட்டா ஏரியிலயும் அதே மாதிரி தான் போட்டதை விட தன்னோட சைஸை இன்னும் நல்லா பெருசாக்கிடுது என்னடா அது ஏரியில் போட்டு ஏரியிலையும் இப்படி ஆகிடுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து எங்கடா போடுறதுன்னா ஆறு தான் இருக்கு சரி ஆற்றுக்கே கொண்டு போய் போட்டுருவோம்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு போய் போடுறார் ஆற்றுக்கு போனால் ஆற்றுல போட்டு தான் ஆற்றுல இருக்கிற அந்த சைஸை விட பெருசாயிடுச்சு எனக்கு ரொம்ப நிறையா தண்ணி தேவை சத்திய வரது என் நான் உயிர் வாழணும் நீங்கள் தான் அதுக்கு உதவி செய்யணும்னு வேற சொல்கிறான் இந்த மீன் என்னடா இப்படி சொல்றது சரி கடைசியில் ஒரே வழிதான் கடல்ல போய் விடுறதுதான் அப்படின்னு சொல்லி கடலுக்கு கொண்டு போய் விடுகிறார் பார்த்தா கடல்லையும் கடலை விட பெரியவர் சமுத்திர்தான் எவ்வளோ தண்ணி இருக்கும் சமுத்திரத்தில் கடல்ல அதை விட பெரிய மீனாக உருவெடுத்தது உருவெடுத்ததும் தான் இவருக்கு தெரிகிறது வந்திருக்கிறது மீனே இல்லை சாக்ஷாத் நாராயணன் அப்படின்னு ஏன்னா மீனுக்கு இல்லாத இரண்டு குணங்கள் அந்த மீனிடம் இருந்தது என்ன ஒன்று வந்து மனிதனுடைய பாஷையை பேசியது மற்றொன்று சீக்கிரமாகவே பெரிதாக்கி கொண்டது மீன் அப்படி ஆக்கி கொள்ளாது இயற்கை இங்கே மாறான விஷயம் அதனால வந்திருக்கக்கூடியது ஸ்ரீவன் நாராயணனாகத்தான் இருக்க வேண்டும் பெருமாளே நான் உங்களை பெருமாளாக சங்கு சக்கரதாரியாக சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நீங்கள் என்னடானா மீன் உருவத்தில் வந்து திருவிளையாடல் பண்றீங்களே இது எதற்கு அப்படின்னு சொல்லி அந்த சத்தியவிரதர் கேட்கிறார் அதற்கு மீனாக இருந்த திருமால் பதில் தந்தார் அதாவது சத்தியவிரதா பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடிய போகிறது அப்படிங்கிறார் அதாவது இப்போ யூஎஸ்ஏக்கு வேறு டைம் கேல்குலேஷன் இந்தியாவுக்கு வேற வேறு டைம் கேல்குலேஷன் இல்லையா அது மாதிரி பூலோகத்துக்கு வேறு டைம் கேல்குலேஷன் தேவலோகத்துக்கு வேறு டைம் கேல்குலேஷன் அதில் பிரம்மாவின் ஒரு பகல் முடிந்தால் நமக்கு ஒரு கல்பம் முடிந்து நம்மளுடைய இந்த உலகமே பிரளய காலத்திலே அழிந்துவிடும் பிரம்மா தூங்கி எழுந்திருச்சார்னா மீண்டும் எல்லா உயிர்களும் புதிதாக படைக்க தொடங்குவார் அவர் உட்காந்து உட்காந்து எழுதி எழுதி அவருக்கு முதுகு வலி வந்துடும் முதுகு ரொம்ப வலிக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படுக்கிறதுக்காக ரெஸ்ட் எடுப்பார் அந்த நாட்களில் உலகம் அழிந்துவிடும் மீண்டும் அவர் முழிச்சு பார்ப்பார் எல்லாத்தையும் புதிதாக மீண்டும் சிருஷ்டி செய்வார் பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிவதற்கு இன்னும் இந்த பூலோக கணக்குப்படி ஏழு நாட்கள் தான் இருக்கிறது அதற்காகத்தான் நான் உங்கள் உனையை காப்பாற்றிடுறேன் உன்னை எப்படி காப்பாற்றுவேன் அப்படின்னு பார்த்தா நீ வந்து ரொம்ப முக்கியமான மூலிகைகள் விதைகள் அப்புறம் தானியங்கள் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ சப்த ரிஷிகளும் உன்னை தேடி வருவாங்க சப்த ரிஷிகளும் நீயும் காத்துட்டு இருங்க ஒரு கப்பல் வரும் அந்த கப்பல்ல ஏறி நீங்கள்லாம் வாங்க நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்ல சேரி பெருமாளை அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவர்தனும் போய் முக்கியமான மூலிகைகள் முக்கியமான விதைகள் முக்கியமான தானியங்கள் இதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்து வச்சிடறேன் பார்த்தா ஏழாவது நாள் மழை பெய்கிறது மழை சாமானியமான மழையில் கொட்டி தீக்குறது கொட்டி தீத்து தீத்து பிரளய சமுத்திரம் அந்த சமுத்திரம் இருக்குல்லையா கடல் இருக்குல்லையா கடல் எல்லாம் கூட பொங்கி வழியில் வந்து நாலா பக்கமும் தண்ணி தண்ணீரை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே சப்த ரிஷிகளும் இந்த சத்தியவரத ராஜரிஷி சப்த சத்தியவரதரும் நாராயணனை ஸ்மரணை செய்கிறார்கள் அப்பா பெருமாளே எங்களை காப்பாற்றுறேன்னு ஏன் காப்பாற்று அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு படகானது வருகிறது அந்த படகு மேலே இவர்கள் எல்லோரும் ஏறுகிறாங்க ஏறி இந்த மூலிகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க சப்த ரிஷிகள் கூட இந்த சத்தியவரதர் என்ற ராஜரிஷி இவர்கள் எல்லாரும் ஏறி போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் போனதும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மீன் வருகிறது உருவத்திலே மிகச்சிறந்த பெரிய மீனாக வருகிறது பார்த்ததுமே தெரிகிறது அதுதான் ஸ்ரீமன் நாராயணனாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த நாராயணன் விட்டார் இப்ப எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு பார்த்தா ஆதிசேஷன் அவருடைய இருக்கக்கூடிய நாகம் அல்லவா அந்த ஆதிசேஷனை கப்பலுடைய ஒரு முகப்பில் அந்த கப்பல்ல ஒரு பக்கத்துல கட்டிட்டு மற்றொரு பக்கத்தை தான் வைத்து கொண்டு இவர்களை அந்த பிரளய கப் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்து பத்திரப்படுத்தி இவர்கள் எல்லோருக்கும் ஆஸ்வாசப்படுத்தி சத்தியவிரதனுக்கு வேதத்தை உபதேசம் செய்கிறார் உபதேசம் செய்ததும் தான் சத்யவரதனுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம வந்து ஆத்மா நம்ம வந்து ஆத்மா பெருமாளுடைய ஒரு கருவி தான் நம்ம அப்படிங்கிறத சத்யவரதன் புரிந்து கொள்கிறான் சப்த ரிஷிகளும் அதை கேட்கிறார்கள் கேட்ட பிற்பாடு இந்தோ பாரு சத்யவரதா இதோ பாரு பிரம்மா முழிக்க போகிறார் பிரம்மா தூங்க போகிறார்னு நான் உன்கிட்ட வந்து சொன்னேன் இல்லையா இந்த பாரு பிரம்மா திரும்பியும் முழிக்கப் போகிறார் பிரளய சமுத்திரத்தில் உலகம் அழிந்து விட்டது மீண்டும் உலகத்தை சிருஷ்டி செய்ய தொடங்க போகிறான் அப்போ மனுவாக அந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய முதல் மனிதனாக நீ போய் பிற வைவஸ்வத மனு என்று உனக்கு பெயர் இருக்கும் இந்த உலகமே உன்னை புகழும் தான் முதல் மனிதனாக முதல் ஜீவராசியாக மனிதனாக நீ போய் பிற அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெயர் மனு என்று வைத்து அவனை அனுப்பினார் இந்த உலகத்திற்கு அப்படி அந்த மனுவின் வ வழியில் நம்ம எல்லோரும் வந்ததால் தான் நமக்கு வைவஸ்வத மனு அப்படின்னு அவருக்கு பேர் இன்றைக்கும் சங்கல்பம் பண்ணும்போது வைவஸ்வத மன்மந்தரேன் பண்ணுறோம் மனுவின் வழியில் வந்தவர்கள் என்பதால் தான் நமக்கு மனுஷியர்கள் மனிதர்கள் அப்படின்னு பேர் அப்படி அந்த மனு யார் சத்தியவரதன் என்ற ராஜரிஷி தான் அவரை மட்டும் பெருமாள் ஏன் காப்பாற்றினார்னா அடுத்த ஜென்மத்தில் முதல் மனிதனாக நீ போகணும் மனுவாக நீ போகணும் அப்படிங்கிறதுக்காக அவரை காப்பாற்றி அவருக்கு வேதத்தை உபதேசம் செய்து பாரு உலகம் இப்படிதான் அழியும் அப்படிங்கிறத யாராவது அதை பார்க்கணும் அதை பார்க்க வச்சு இப்படி எல்லாம் செய்து அடுத்து அவரை மனுவாக அவதரிக்க வைத்தார் இப்படி சரணாகதி அதாவது பெருமாள் வந்து எப்பயுமே சங்கு சக்கர கதாதாரியாக தான் காட்சி தருவார்னு நம்ம நினைக்க நினைக்கவே கூடாது எந்த ரூபத்தில் வந்து வேணாலும் பெருமாள் கேட்கலாம் இப்போ சத்தியவிரதருக்கு வந்து பெருமாள் வந்து என்னை காப்பாற்றுன்னு பெருமாள் ரூபத்தில் வந்து கேட்டிருந்தா அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு மீன் ரூபத்தில் வந்து கேட்டபோது அவர் அதை மறுக்காம அந்த மீனை காப்பாற்றுறேன்னு ஒரு பொறுப்பு ஏற்றுண்டா இருப்பாருங்களேன் அந்த இடத்துல தான் அவருடைய பக்தியானது நிற்கிறது அவருடைய சாத்வீக குணமானது நிற்கிறது எனவே இறைவன் எந்த ரூபத்தில் நம்மளை வந்து அணுகுவான்னு தெரியாது எனவே எல்லா மனிதர்களையும் இறைவனாகவே பாவித்து அவர்கள் எல்லோருக்கும் நன்மை செய்வோம் என்று கூறி மீண்டும் கூர்மாவதார வைபவத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் வெங்கட் நன்றி வணக்கம் அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க